நமஸ்தே பிரவீன் பூர்வாத் பிருத்திவிராஜ் ராசோம் வீரகதா கால்கே முக்கிய கிரந்தோமே பிருத்திவிராஜ் ராசம் பி ஏக்குக வீரகதா கால் ஆதுனிக் கால் வீரகதா கால் அப்படின்னு நிறைய நாலு கால் இருக்குது அதில் வந்து வீரகதா கால்னால் பழைய காலத்துக்கு அது அதில் வந்து பிருத்திவிராஜ் ராசோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து கிரந்தம் முக்கிய கிரந்தம் முக்கியமான ஒரு புக்கு ஏ ஹிந்திக்கா பிரதம் மகாகாவிய மானாஜாத்தே இது இந்தியோட முதன்மை மகாகாவியன்னு சொல்கிறாங்க இஸ்மே தில்லிக்கு அந்திம் இந்து சாம்ராட் பிருத்விரா பிருத்திவிராஜ் சௌஹன் கி வீர வீரத்தாபூர்வ யுத்தோங்கா சுந்தர் வர்ணன் கியாக அதில் தில்லியை ஆண்ட இந்து மன்னர் அவர் இந்து இந்து ஒரு டில்லியை ஆண்ட வீரர் இந்து இந்து ராஜாவோட அந்த பிருத்விராஜ் சௌஹானுடைய வாரு போரை பற்றி அவர் எவ்வளோ யுத்தம் பண்ணியிருக்காரு அவரோட யுத்த வர்ணனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க இஸ் காவியக்கே ரச்சிதா கவி இந்த காவியத்தை உருவாக்குனவர் வந்து சந்துபர்தாயி அவர் தான் இதை உருவாக்குனாரு ககா ஜாத்தாஹேகி சந்துபர்தாயிக்கு மிருத்யூக்கே பார்த்து உன்கே புத்ரு ஜல்கன்னே காவியக்கி பூரிக்கீக அவர் சொல்லப்படுது அவர் இறந்ததுக்கு அவங்க பையன் ஜல்கன் வந்து இந்த காவியத்தை முழுமை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பிருத்விராஜ் ராசும் சிக்ஸ்டி நைன் அத்தியாயோங்கா மகா காவியகை இது அறுபத்தொம்பது அத்தியாயம் கொண்டது இஸ் காவியமே பிராச்சின் சமயக்கே பிரச்சலித்து சமஸ்து சந்தோங்கா பிரயோகிக்கியாக இந்த காலத்தில் இந்த காவியத்தில் பிராச்சின் சமயக்கே பிரா பிரச்சலித் அப்படின்னா பெற்ற எல்லா சந்துக்களையும் சந்தோங்கா பிரயோகிக்கியாக அனைத்து சந்து எல்லா சந்தங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்மே வீரரசா பிரதான கே சாத்து சிங்கார் ரஸ் பி பாயாஜாத்தாக வீரரசை முதன்மைப்படுத்தி சிங்கார் ரசும் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிரகிருதி வர்ணன் பி மில் இதில் நேச்சரை வர்ணிக்கிறது கூட ரொம்ப அழகாக இருக்குது வி விவித பாவோங்கா சித்திரன் விதவிதமான ஃபீலிங்ஸ் பாவனைகளும் சித்திரன் பண்ணியிருக்கு அலங்காரம் இருக்குது அப்புறம் வந்து சப்து சப்துவாலி அப்படின்னா கோ சப்து டிக்ஷனரி இருந்திருக்கு சந்தோங்கா சுந்தர் பிரயோகு பிரயோக இன்சப்கே காரண் பாஷாக்கி அபிவஞ்சன் அபிவஞ்சனா சக்தி படிகை இத்தனையும் ஷப்த சந்தோங்கா சுந்தர் பிரயோகம் அழகானக யூஸ் பண்ணியிருக்க காரணத்தினால சப்கே காரணம் இத்தனையும் காரணமாக பாஷா கி அபிவிய அபிவியஞ்சனா மொழியை நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிற சக்தி படுத்திகள் அதனால் அது மொழியை வந்து வெளிக்காட்டக்கூடிய சக்தியும் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இஸ் காவியக்கு சம்பந்தமே அதிக சந்தேக கியா ஜாத்தாஹே இந்த காவியத்தில் நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு வித்வான் லோகு பத்தாத்தே ஹைக்கி வித்வான் லோகு சொல்லியிருக்காங்க ராசோமே பத்தாயி கை லிபியா இதிகாஸ்கி தித்தியோங்கே சாத்து மேல் நகி காத்தி இந்த பிருத்விராஜு ராசம் அப்படிங்கிற அந்த புக்கில் இருக்க இதிகாசிக் தித்தியோன்னா அந்த டேட்டுகள் அனைத்தும் வந்து மேட்ச் ஆக மாட்டிது அப்படிங்கிறாங்க கிரந்தி பாஷா கிரந்திக்கி பாஷா பே டிக்கானே வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு அவ்வஸ்தித்து டிஸ்அரே ஆர்கனைஸ்டு மற்ற ஒழுங்கு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க யூஸ்மே கஹி கஹி பாஷாக்கா ஆதுனிக்க ரூப்பு பி மில்ஜாத்தாக எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அங்கங்கே மாடர்ன் ஹிந்தி பி அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க கடி போலிக்கா ரூப்பு பி மில் தாகே மத்தப ஆதுனிக் கடி போலின்னா மாடர்ன் ஹிந்தி தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சப் ஹிந்தி சாகித்ய அப்படின்னே பச்பனுமே தா தான் தபு ஏ காவிய லிக்கா லிக்காகயா ஹிந்தி காவியை பஜ்பண்ணா காவியம் தொடங்கின காலகட்டத்தில் இந்த காவியம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கே கை கவியோங் கேலியே எகு பத்து எகு கிரந்த் பத்து பிரதர்ஷக் ரஹா பின்னாடி நிறைய கவிஞர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க